எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி செடி பதியம் போடுறத பக்கத்தை பார்க்க வரோம். செம்பருத்தி செடி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சூப்பரான பூ. ஸோ இந்த செடியில் பதியம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் செம்பருத்தி செடி. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க செம்பருத்தி செடி எப்படி இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விதமான கலர்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஹைப்ரிட்ஸும் கண்டிப்பாக வந்துருச்சு. ஹைப்ரிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஆனால் பூ ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் நம்ம நாட்டு செடியை வந்து வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி செடியை நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு பேக்கில் விற்பாங்க. இருக்கிற வீட்லேயே நம்ம இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பதியம் போடுறது, உங்களோட சொந்தக்கார வீட்லேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி பதியம் போடுறதுன்னு நம்ம சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளையை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பென்சில் தடிமன் இருக்கிற கிளையை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸ் காமிக்கிறேன்னு பாருங்கள். இது கூட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. செம்பருத்தி செடி மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி பதியம் போட்டாலும் வந்துடும். இந்த கிளையை அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சாலும் வரும். அல்லது நான் இப்போ செய்கிற ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க, விண்பதிய முறை, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை விட பெட்டரான பார்த்திங்கன்னா வேர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா இதே டெக்னாலஜியை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வேர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கலர் கலராக பார்த்திங்கன்னா பூக்களை வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சொன்னேன், செலக்ட் பண்ணிட்டீங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் கட் கொடுக்கணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப்பில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட் கொடுங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு வட்டமாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதி டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. இப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த தோலை அப்படியே உரிச்சு எடுக்கணும். எப்படி உரிச்சு எடுக்கிறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ வீடியோ எடுக்கும்போது கையிலேயே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல கட் பண்ணுறதுக்கு. ஸோ தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே கட் கொடுக்குறீங்கன்னா அதை ஒழுங்காக கொடுத்துங்க. கீழே கொண்டு டேமேஜ் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் மேலே அந்த கிளைக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா வேர் பிடிக்காத பகுதி பார்த்திங்கன்னா இதுதான். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கீழ் பகுதியில் போட போகிறோம். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. கண்டிப்பாக தெரியும், பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி தோலை சீவினதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. இந்த இடத்துல எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இதுவும் இல்லாமல் ஏன்னா இந்த இடத்துல தான் வேர் வரும். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைங்கள் அதிகமாக இருக்காமல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழுவி கோகோ பீட்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் உரிக்கும் போது இது வந்து கிடைக்கும். அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற கோழி பண்ணையில் போனோன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. இதுதான் எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா மண் யூஸ் பண்ணலாம். மண் யூஸ் பண்ணனா ஈரப்பதத்தை வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கான ஒரு தன்மை இந்த தேங்காய் பஞ்சுக்கு இருக்குது. தேங்காய் பஞ்சு பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு. இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு கட்டணும். வாங்க பார்க்கலாம் எப்படி கட்டுறதுன்ற சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு இந்த இடத்துல அப்படியே கட்டி விடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கட்டி முடிச்சாச்சு, ஒரு அழகான இருக்கும். எதுக்காக ஒயிட் கலர் கவர் கட்டியிருக்கேன்னா நீங்கள் வேறு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தெரியும். ஆனால் பிளாக் கலர் கவர் கட்டினீங்கன்னா எத்தனை நாள் இல்லை வேறு பிடிக்குது. கண்டிப்பாக 45 நாள் ஆகுங்க. 45 நாளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றினா இதில் ஈரப்பதம் தக்க வச்சுக்கும். அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண பகுதியில் சூப்பராக வேறு பிடிக்குங்க. உங்களுக்கு ரியலாக இப்போ நான் காமிக்க போகிறேன் இது எப்படி வேறு பிடிக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற வீடியோலேருந்து மொத்தமாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான செடி நீங்களே உற்பத்தி பண்ணிங்க. வெளியே போய்ட்டு வாங்கினீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா விற்பாங்க. அந்த 100 ரூபா நம்ம வீட்லேயே இந்த கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் செலவு பண்ணதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா மிச்சமாகும். நம்மளுக்கு தேவையான செடியை நம்ம தாங்க உற்பத்தி பண்ணணும், வெளியில் எங்கேயும் போய்ட்டு வாங்கக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வேறு பிடிக்கும். பார்க்கலாம் வேறு பிடிக்கும்போது எப்படி வருதுன்ட்டு.